ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பரான சுவையான ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படி ஹோட்டலில் எப்படி வைப்பாங்களோ அதே மெத்தடில் தான் நான் வச்சுருக்கேன். வாங்க, அப்படி அந்த ரசத்தை நம்ம எப்படி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வீடியோக்களையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் மிக்ஸி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தனியாக சேர்த்துக்கிறேன். இந்த தனியாக சேர்த்து செய்யும்போது இந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது கூடயே பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன். கூடையே 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுவுமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சைட் பண்ணுங்க, ஒரு 1/4 சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை வந்து கரைச்சி நான் வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். அது கூடயே ஒரு 1/2 சைஸ் அளவு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம கையால் வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விடலாம். தக்காளி வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கும்போது அந்த தக்காளியோட சாரெல்லாம் அதில் இறங்கும், நம்ம சமைக்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுட்டு இதுக்குடையே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா கடுகு, சீரகம், 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெந்தயம் சேர்த்து செய்யும் வெந்தய தாளிப்பில் வந்து வெந்தயம் போடும்போது அந்த வெந்தயத்தோட மனம் சூப்பராக இருக்கும். அது கூட 2 மிளகாய் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து முதல்ல வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்கக்கூடிய புளி கரைச்சலையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு புளிப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேர்த்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடலாம். ரசம் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது, மேலே மட்டும் அப்படியே முறக்கட்டி மட்டும் வரணும். இப்போது இதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து ரசம் வந்து சிம்பிளே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து மேலே வந்து நுறக்கட்டி வரும். நுறக்கட்டும் போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை வந்து அதிகமாக வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ லைட்டாக மட்டும் மேலே வந்து நல்லா நுறக்கட்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான டேஸ்டியான ஹோட்டல் சீல் வந்து ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் தெருவே மணக்கும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.